உலகின் வறண்ட மற்றும் மானாவாரி பகுதி சாகுபடியில் சிறுதானிய பயிர்கள் முன்னிலை வகிக்கின்றன. இப்பகுதியில் நிலவும் பல்வேறு சுற்றுச்சூழல், வேறுபட்ட கலாச்சார நிலை மற்றும் மோசமான வேளாண் பருவநிலைகளுக்கு தக்கவாறு வளர்கின்ற தன்மையை சிறுதானிய பயிர்கள் இயல்பாகவே பெற்றிருக்கின்றன. மக்களின் உணவு, உடல் வளர்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக குறிப்பாக ஏழை மக்களின் பொருளாதார வளர்ச்சியில் சிறுதானியங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, பனிவரகு மற்றும் குதிரைவாலி ஆகியவை சிறுதானியங்கள் எனப்படும். இவற்றுடன் மக்காச்சோளமும் சேர்ந்து சத்துமிகு தானியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்பயிர்கள் பயிர் சுழற்சி முறை சாகுபடிக்கு உகந்ததாகவும் வறட்சி நிலப்பகுதிகளில் சாகுபடி செய்யக்கூடிய உணவு மற்றும் கால்நடை தீவன பயிராகவும் திகழ்கிறது. கம்பு, கேழ்வரகு மற்றும் வரகு பயிர்கள் மாநிலத்தின் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களிலும், சாமை, திணை போன்ற குறுதானியங்கள் பெரும்பாலும் வடக்கு மாவட்ட மலைவாழ் மக்களால் சாகுபடி செய்யப்படுகின்றன. மாநிலத்தின் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மக்காச்சோளம் பயிர் செய்யப்படுகிறது. கால்நடை மற்றும் கோழி தீவன தயாரிப்பில் மக்காச்சோளம் முக்கிய பங்காற்றுவதால் இதன் தேவை அதிகரித்து அதன் சாகுபடி பரப்பும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. இந்தியாவில் சிறுதானிய பயிர்கள் சுமார் 35 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகின்றது. சிறுதானியங்களில் பயிர் சாகுபடிக்கேற்ற பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். சோளம். சோளம் இரவை மற்றும் மானாவாரியில் எல்லா வகை நிலங்களிலும் பயிரிட ஏற்றது. நேரடி விதைப்புக்கு நல்ல தரமான விதைகள் இரவையில் ஏக்கருக்கு 4 கிலோ மற்றும் மானாவாரியில் ஏக்கருக்கு 6 கிலோ என்ற அளவிலும் தேவைப்படுகின்றது. இரவை சோளம் நிலத்திற்கு ஏக்கருக்கு 5 டன் அளவில் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மக்கிய தென்னை நார்கழிவுடன் நன்கு உழுது மண்ணுடன் கலக்க வேண்டும். பொது பரிந்துரைப்பின்படி ஏக்கருக்கு 80 கிலோ யூரியா, 113 கிலோ சூப்பர் போஸ்பேட், 31 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடி உரமாகவும் மேல் உரமாகவும் பிரித்து இட வேண்டும். தேவையான சோள விதையை விதைக்கும் முன் ஏக்கருக்கு 2 பொட்டலம் அசோஸ்பைரில்லம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் சரியான ஈரப்பதத்தில் அட்ரசின் என்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 200 கிராம் வீதம் 360 லிட்டர் தண்ணீரில் கரைத்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம் விதைத்தவுடன் ஒரு முறையும், பின்பு 4ஆம் நாளும், பின்னர் 8ஆம் நாள், 10ஆம் நாட்களுக்கு ஒரு முறையும் நிலம் மற்றும் காலநிலைக்கு தகுந்தவாறு நீர் பாய்ச்ச வேண்டும். மானாவாரி சோளம் நிலம் தயாரித்தல். கோடை மழையை பயன்படுத்தி நிலத்தை சட்டி கலப்பை கொண்டு ஆழமாக கோடை உழவு செய்ய வேண்டும். கோடை உழவினால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு மழை நீர் சேமிக்கப்படுகிறது. விதையும் விதைப்பும் ஒரு ஏக்கருக்கு தேவையான 6 கிலோ விதையை 45-15 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி விதை கடினப்படுத்துதல் வறட்சியை தாங்கி வளர பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் 20 கிராமை 1 லிட்டர் நீரில் கரைத்து இக்கரைசலில் தேவையான விதைகளை 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் நன்கு உலர்த்தி பின் அசோஸ்பைரல்லம், பாஸ்போ பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் பொட்டலம் முறையே 3 வீதம் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஒரு ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம் இட்டு ரசாயன உரங்களை மண் பரிசோதனை சிபாரிசுப்படி இட வேண்டும். அல்லது பொது பரிந்துரைப்படி ஏக்கருக்கு யூரியா 35 கிலோ, சூப்பர் ஃபாஸ்பேட் 50 கிலோ, பொட்டாஷ் 13 கிலோ என்ற அளவில் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். களை நிர்வாகம் இரவை சோளத்திற்கு பரிந்துரைக்கப்படும் களை நிர்வாகத்தை கடைபிடிக்க வேண்டும். கம்பு கம்பு மானாவாரியிலும் இரவையிலும் செம்மண், குறுமண், இருமண் நிலங்களிலும் சாகுபடி செய்யப்படுகின்றது. நிலம் தயாரித்தல் உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் ஏக்கருக்கு 4 பொட்டலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா 4 பொட்டலம் இவற்றை மக்கிய தொழு உரத்துடன் கலந்த மண்ணில் இட வேண்டும். 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் அல்லது நீர் அளவை பொறுத்து 10 அல்லது 30 சதுர மீட்டர் பாத்திகள் அமைக்க வேண்டும். விதைப்பு விதைக்கும் முன் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு அல்லது 3% சோடியம் குளோரைடு கரைசலில்
16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்தி விதைப்பதால் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. விதைகளை 45 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் விதைக்க வேண்டும். மக்காச்சோளம் இரவை பயிர் தொழு உரம் இடுதல். 1 ஏக்கருக்கு 3 டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவிற்கு முன் சீராக இட்டு பின் உழவு செய்ய வேண்டும். உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் 4 பொட்டலம் மற்றும் ஃபாஸ்போ பாக்டீரியா 4 பொட்டலம் மண்ணில் இட வேண்டும். நிலம் தயாரித்தல். 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் 6 மீட்டர் நீளம் கொண்ட பார்கள் அல்லது 10 முதல் 20 சதுர மீட்டர் அளவில் நீர் வசதிக்கேற்ப பாத்திகள் அமைக்கலாம். உரமிடுதல். மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழை மணி சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். இல்லையெனில் பொது பரிந்துரையான ஏக்கருக்கு யூரியா 118 கிலோ, சூப்பர் ஃபாஸ்பேட் 156 கிலோ, பொட்டாஷ் 54 கிலோ என்ற அளவில் அடி உரமாகவும் மேல் உரமாகவும் பிரித்து இட வேண்டும். நுண்ணூட்ட சத்து கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் மணலுடன் கலந்து வயலில் பார்களின் மேல் தூவ வேண்டும். இடைவெளி செடிக்கு செடி 25 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிகளின் எண்ணிக்கை ரகம் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 1 சதுர மீட்டருக்கு 6 முதல் 7 செடிகள் மற்றும் சிறு மக்காச்சோளம் 1 சதுர மீட்டருக்கு 8 முதல் 9 செடிகள் என்ற அளவில் இருக்க வேண்டும். அறுவடை. விதைகள் கடினமாகி காய்ந்து காணப்படும் போது கதிர்களை அறுவடை செய்து மணிகளை பிரித்தெடுக்கலாம். மணிகளை காய வைத்து தூற்றி சுத்தப்படுத்தி பின்னர் சேமிக்க வேண்டும். மக்காச்சோளத்தட்டை மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். மானாவாரி மக்காச்சோளம். நிலம் தயாரித்தல். நிலத்தை உளிக்கலப்பை கொண்டு 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் 3 வருடத்திற்கு ஒரு முறை நன்கு ஆழமாக உழவு செய்ய வேண்டும். உரமிடுதல். மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழை மணி சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். நிலத்திற்கு ஏக்கருக்கு 52 கிலோ யூரியா, 75 கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஷ் என்ற அளவில் அடி உரமாகவும் மேல் உரமாகவும் பிரித்து இட வேண்டும். இடைவெளி. ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் இடையே 20 சென்டிமீட்டர் இடைவெளியும் பாருக்கு பார் 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் ரகம் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 1 சதுர மீட்டருக்கு 10 முதல் 11 செடிகள் என்ற அளவில் பயிர் எண்ணிக்கையும் இருக்க வேண்டும். குறுதானியம் திணை வரகு சாமை குதிரைவாலி பனிபரகு. பருவம் குறுதானிய பயிர்கள் மானாவாரியாகவே பயிரிடப்படுகிறது. ஆடி மற்றும் புரட்டாசி பட்டத்தில் மானாவாரியாக பயிரிட ஏற்றது. சித்திரை மற்றும் புரட்டாசி பட்டத்தில் இரவையாக பயிரிடலாம். நிலம் தயாரித்தல் கோடை மழையை பயன்படுத்தி பயிர் அறுவடைக்கு பின்பு நிலத்தை சட்டிக்கலப்பை கொண்டு ஆழமாக உழவு செய்ய வேண்டும். 2 முதல் 3 முறை புழுதி உழவு செய்ய வேண்டும். இப்பயிர் எல்லா வகை மண்ணிலும் வளரக்கூடியது. புழுதி உழவு முடிந்தவுடன் நிலத்தை நன்கு சமன்படுத்தி மழை நீரை சேமித்து மண் ஈரம் காக்க ஆழச்சால் அகலப்பாத்தி அல்லது பகுதி பாத்திகள் அமைக்க வேண்டும். உரமிடுதல் 1 ஏக்கருக்கு 4 பொட்டலம் அசோஸ்பைரில்லம் மற்றும் 4 பொட்டலம் ஃபாஸ்போ பாக்டீரியா மற்றும் 10 கிலோ தொழு உரம் கலந்து தூவ வேண்டும். கடைசி புழுதி உழவின் போது நன்கு மக்கிய தொழு உரத்தை ஏக்கருக்கு 5 டன் வீதம் இட வேண்டும். மண் பரிசோதனைக்கு ஏற்ப உரமிடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிட்டாலும் ரசாயன உரங்களான யூரியா 35 கிலோ, சூப்பர் ஃபாஸ்பேட் 50 கிலோ, பொட்டாஷ் 13 கிலோ என்ற அளவினை பரிந்துரை செய்யப்படுகின்றது. நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை தவிர்க்க ஏக்கருக்கு 5 கிலோ நுண்ணூட்ட சத்து கலவையை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். இதை நிலத்தின் மேல் சீராக தூவ வேண்டும். தூவப்பட்ட உரத்தை நிலத்துடன் கலக்கக்கூடாது. விதை நேர்த்தி விதை கடினப்படுத்துதல் வறட்சியை தாங்கி வளர விதைகளை கடினப்படுத்தி பின்பு விதைக்க வேண்டும். 1% பொட்டாசியம் கரைசலில் விதைகளை 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்திய பின்பு விதைக்க வேண்டும். நுண்ணுயிர் உரங்கள் விதை நேர்த்தி 1 ஏக்கருக்கு தேவையான விதையுடன் 1 பொட்டலம் அசோஸ்பைரில்லம் 1 பொட்டலம் ஃபாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் கலவையை அரிசி கஞ்சியுடன் கலந்து நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு கலந்த விதைகளை 24 மணி நேரத்திற்குள் விதைத்து விட வேண்டும். களை நிர்வாகம் விதைத்த 20 முதல் 25 நாட்களில் 1 இடை உழவு அல்லது கை களை எடுக்க வேண்டும். கேழ்வரகு பயிரில் மட்டும் தேவைப்பட்டால் 40ஆம் நாள் 1 கை களை எடுத்தல் அவசியம்.
அறுவடை மற்றும் சேமிப்பு. கதிர் நன்கு காய்ந்து இலைகள் பழுத்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும். கதிர்களை நன்கு காய வைத்து தானியங்களை அடித்து பிரித்து தூய்மைப்படுத்தி சேமிக்கலாம். சிறுதானிய பயிர்களை தாக்கும் பூச்சிகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும். உலகெங்கும் இப்பயிர்களின் மகசூல் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. இதன் மகசூல் குறைவுக்கு முக்கிய காரணங்கள் பூச்சி மற்றும் பூசணங்களின் தாக்குதல் மற்றும் வறட்சியே ஆகும். சிறுதானிய பயிர்களை சுமார் 150 மேற்பட்ட பூச்சிகள் தாக்குவதாக ஆய்வின் முடிவுகள் கூறுகின்றன. இப்பூச்சிகளின் தாக்குதலால் இந்தியாவில் 32%, ஆப்பிரிக்காவில் 20% மற்றும் அமெரிக்காவில் 9% மகசூல் இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. குருத்து ஈ, இது சோளம் விதைத்த முதல் வாரத்திலிருந்து 4 வரை தாக்கும். இந்த ஈயின் இளம் பருவ புழுக்கள் பயிர்களின் நடுக்குருத்தை துளைத்து உண்பதால் தாக்கப்பட்ட செடிகளின் நடுக்குருத்து வாடி காய்ந்துவிடும். இக்குருத்தை கையால் மெதுவாக இழுத்தால் கையோடு வந்துவிடும். தண்டுப்புழுக்கள், தண்டுப்புழுக்களின் தாக்குதல் பயிரின் 20 தொடங்கி விடுவதால் 20-40 பயிரில் குருத்து காய்வது தெரியும். கதிர் நாவாய் பூச்சி, இளம் பருவ பூச்சிகளும் வளர்ந்த பூச்சிகளும் சோளக்கதிரில் மணிகள் பால் பிடிக்கும் தருணத்தில் சாற்றை உண்பதால் கதிர்களின் மணிகள் சாவியாகி விடுகிறது. சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, கோடை உழவு செய்வதாலும் அறுவடைக்கு பின் வடிப்பட்ட வேர்பகுதிகளை வயலிலிருந்து அகற்றுவதாலும் தண்டப்புழுவின் தாக்குதல் குறைக்கப்படுகிறது. நேரடி விதைப்பில் சிபாரிசு செய்யப்படும் அளவை விட அதிக அளவில் விதை விதைப்பதால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுகிறது. சோளத்தில் ஊடு பயிராக பயறு வகை பயிர்களான தட்டை பயிறு அல்லது மொச்சை சாகுபடி செய்வதால் தாக்குதல் குறைகிறது. கருவாட்டு பொறி, ஏக்கருக்கு 5 என்ற அளவில் வைப்பதன் மூலம் குருத்து ஈக்கள் கவரப்பட்டு அழிக்கப்படுகின்றன. நடு இரவு வரை விளக்கு பொறி வைப்பதால் தண்டப்புழுவின் தாய்ப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதுடன் பூச்சிகளின் நடமாட்டத்தையும் கண்காணிக்கலாம். ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்து கதிர்பருவத்தில் தாக்கிடும் கடலை பச்சை புழுவின் ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இப்புழுக்களுக்கு இயற்கை விரோதிகள் அதாவது இறை விழுங்கிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அதிகம் உள்ளன. அவற்றை தேவையில்லாத மருந்துகளை தெளித்து அழித்துவிடக் கூடாது. வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% தெளிப்பதன் மூலம் குருத்து ஈ, தண்டுப்புழு மற்றும் கதிர் நாவாய் பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். கம்பு, குருத்து ஈ, கம்பு பயிரில் குருத்து ஈயின் தாக்குதல் சோளப்பயிரை போலவே விதைத்த முதல் வாரத்திலிருந்து 4 வரை இருக்கும். கட்டுப்பாட்டு முறைகள், குவினால் ஃபாஸ் 200 மில்லி அல்லது வேப்பங்கொட்டை சாறு கரைசல் 5% என்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 1 தெளிக்கவும். திமெட் 10 கிராம் விதைக்கும் தருணத்தில் மண்ணில் இடவும். இது கம்பு மற்றும் மக்காச்சோளத்திற்கும் பொருந்தும். கேழ்வரகு, அசுவினி, இப்பூச்சிகள் சாற்றை உறிஞ்சி உண்ணக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த அசுவினி பூச்சிகளின் தாக்குதல் பொதுவாக கேழ்வரகு பயிர்களின் நாற்றங்காலில் அதிகம் காணப்படும். கட்டுப்பாட்டு முறைகள், மீத்தைல் டெமட்டோன் 20 மில்லி அல்லது டைமெத்தோயேட் 20 மில்லி பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 நாற்றங்காலில் தெளிக்கவும். வேர் அசுவினி, மிகவும் சிறியதான வெண்மை நிறம் கொண்ட இப்பூச்சிகள் கேழ்வரகு பயிரின் வேர் பகுதியில் இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சுவதால் கேழ்வரகு பயிரின் வேர்கள் சேதப்படுத்தப்படுவதுடன் கேழ்வரகு பயிரின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டு முறைகள், கார்பரில் நனையும் தூள் 1 கிலோ, பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். சிறுதானிய பயிர்களில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும், அடிசாம்பல் நோய், சிறுதானிய பயிர்களில் அடிசாம்பல் நோய் மிக முக்கியமான நோயாகும். இளம் பயிர்களின் இலைகள் வெளிர் நிறமாக மாறி இலையின் அடிபாகத்தில் வெண்ணிற பூசணை வளர்ச்சி காணப்படுவதே இந்நோயின் பிரதான அறிகுறியாகும். இந்த பூசணங்கள் மண்ணில் வித்துக்களாக வாழும் தன்மை கொண்டவை. கோடை உழவு செய்வதன் மூலம் இந்நோய் வருவதை குறைக்கலாம். ஏப்ரான் எனப்படும் மெட்டலாக்சில் பூசணக்கொல்லி கொண்டு 1 விதைக்கு 6 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து பின்பு விதைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரித்தல் அல்லது அழித்தல் மூலம் வயலில் இந்நோய் மேலும் பரவுவதை தடுக்க முடியும். இலைகளில் தோன்றும் நோய்கள், குலை நோய்,
கேழ்வரகு பயிரை தாக்கும் நோய்களில் முக்கியமானது குலை நோய் ஆகும். இவை இலைகளில் கண் வடிவ புள்ளிகளை தோற்றுவிக்கும். இலை கருகல் நோய். இந்நோயானது சோளம், மக்காச்சோளம் மற்றும் கேழ்வரகில் பூஞ்சான காரணிகளால் ஏற்படுகின்றது. இது பொதுவாக மேற்கூறிய பயிர்களில் இளம் செடி கருகலை தோற்றுவிப்பதோடு மட்டுமல்லாமல் இலையின் நீள்வட்ட வடிவ காய்ந்த புள்ளிகளை உருவாக்குகிறது. இப்புள்ளிகள் வைக்கோல் நிற மையப்பகுதியுடன் கருமை நிற ஓரத்துடன் காணப்படும். இப்புள்ளிகள் நாளடைவில் பெரிதாகி பழுப்பு நிறத்தில் மாறிவிடுகின்றது. பின்பு இப்புள்ளிகள் ஒன்று சேர்ந்து இலைக்கருகலை ஏற்படுத்துகின்றது. துரு நோய். தானிய பயிர்களான சோளம் மற்றும் கம்பு ஆகிய பயிர்களில் இந்நோயின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. கரிப்பூட்டை நோய். கம்பு மற்றும் சோள பயிரில் தோன்றும் மணி கரிப்பூட்டை பாதிக்கப்பட்ட கதிர்களில் ஒரு சில மணிகள் பூசண வித்து வடுக்களாக மாறிவிடும். சிறு மற்றும் குறு தானியங்களில் காணப்படும் முக்கிய உணவு சத்துக்கள். சோளத்தில் மிக அதிக அளவு நார் சத்து உள்ளது. அதிக நார் சத்து உணவை உண்பவர்களுக்கு இரத்த கொதிப்பு மற்றும் நீரிழிவு நோய்கள் வருவதில்லை. 70-30 என்ற விகிதத்தில் சோளம் மற்றும் பயறு வகை உணவுகளை சாப்பிடுவது உடல் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகச் சிறந்தது. கம்பு 1.5 முதல் 3.9% வரை தாது உப்புக்களை பெற்றுள்ளது. இதில் இரத்த அபிவிருத்திக்கான இரும்பு சத்து மற்ற தானியங்களைக் காட்டிலும் மிகவும் அதிகமான அளவில், அதாவது 0.88% வரை இரும்பு சத்து நிறைந்த தானியமாக விளங்குகிறது. குறு தானியங்களான கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, பனிவரகு மற்றும் குதிரைவாலி ஆகிய ஆறும் பண்டைய காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது. நாகரிக வளர்ச்சியால் நகர்ப்புற மக்களிடையே இதன் உபயோகம் குறைந்திருந்தாலும் கிராமப்புறங்களில் இது அன்றாடம் உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் மற்ற தானியங்களை விட சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. இவற்றில் உள்ள நார் சத்து செரிமானத்திற்கு பெரிதும் உதவுகிறது. மலச்சிக்கலை தவிர்க்கிறது. உடல் பருமன், சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய் வராமல் பாதுகாக்கிறது. மேலும் உடலில் உள்ள விஷத்தன்மையுள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது.